வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வதென்று எங்கள் கட்சியினுடைய மத்திய குழு முடிவெடுத்திருந்தது. அந்த முடிவை திமுக தலைவரை சந்தித்து சொல்வதற்காக என்று நாங்கள் அவரை சந்தித்தோம். அவர் தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதோடு வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள விவசாயிகளுக்கு விரோதமான அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் 29 தொழிலாளர் நல சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட திருத்த அந்த சட்டங்களை எதிர்த்தும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பும் ஒரு பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை ஆதரிப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை நாம் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திமுக தலைவரிடத்திலே கூறியிருக்கிறோம். அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த சந்திப்பினுடைய நோக்கம். இப்போதான் ரொம்ப அட்வான்ஸாக கேட்குறீங்களே, தொகுதி உடன்பாடு செய்து கொள்வதற்காக கட்சி முடிவெடுத்திருக்க, முடிவை நேரடியாக சந்தித்து தெரிவிக்கிறதுக்காக. பாஜக நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த தடையை மீறி பாஜக நடத்தக்கூடிய அந்த யாத்திரை என்பது சரியானதல்ல. வழிகளும் ஒரு வன்முறையை தூண்டி தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தடுத்தடுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கார் இல்லை அதில் வந்து இல்லை அதில் அந்த தொழிற்சங்கங்களுடைய அறைகோ உள்ள திமுக தலைமையிலான தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் சேர்ந்தால் அந்த அறைகோல் விடுத்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், திமுக தோமுச தலைவர் சொல்லியிருக்காரு, இது பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்ற அந்த பரிந்துரையின் அடிப்படையில் மாநில ஆளுநர் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பில் ஏற்கனவே நாங்கள் ஆளுநரை வலியுறுத்திருக்கிறோம். அதில் அனைவரையும் விடுதலை 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. இல்லை, உச்சநீதிமன்றத்திலேயே காலம் தாழ்த்துவது சரியில்லைன்னு உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. ஒருவேளை அவர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து உள்துறை அமைச்சர் சந்தித்து ஒருவேளை இதுக்காக இருக்கலாம். இதுவாக உச்சநீதிமன்றமே வலியுறுத்திய பிறகு மேலும் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக ஆளுநர் முடிவு செய்து 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கோ? ஓகே ஓகே, நன்றி, சரி.